ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சால். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வர்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு வந்து வெளியே இருக்குது. இப்போ இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்தி வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, அதாவது தமிழக அரசின் பல்வேறு துறைகளிலிருந்து காலியிடங்கள் தொடர்ந்து வந்து கொண்டிருப்பதால் ஜூன் மாதம் நடத்தப்பட்ட குரூப் 4 தேர்வுக்கான பணியிடங்கள் எண்ணிக்கை கணிசமாக அதிகரிக்கும் சூழல் ஏற்பட்டுள்ளது. இதனால் கட் ஆஃப் மதிப்பெண் குறைய வாய்ப்புள்ளது அப்படின்றத வந்து பார்த்தா தெரிவிச்சிருக்காங்க பத்திரிகை செய்தியில். இந்து தமிழ் இருக்க பாருங்கள், நியூஸ் பேப்பரில் இந்த ஒரு அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க. அதான் வந்து பார்த்தா இன்ஃபர்மேஷன்ஸாக கொடுத்துருக்காங்க. அதாவது பல்வேறு டிபார்ட்மெண்ட்லேருந்து வேக்கன்சியை வந்து தொடர்ந்து வந்து பார்த்தா டிஎன்பிஎஸ்சி வந்து கொண்டிருப்பதால் குரூப் 4க்கான வேக்கன்சி வந்து பார்த்தா அதிகரிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ குரூப் 4 வேக்கன்சி அதிகரித்தா அதுக்கான கட் ஆஃபும் வந்து குறையிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ டிஎன்பிஎஸ்சி பல்வேறு துறைகளிலிருந்து இளநிலை உதவியாளர், தட்டச்சர், சுழுக்கெழுத்தர் அந்தமாதிரி நிறையா வந்து பார்த்தா போஸ்டிங் வந்து பார்த்தா டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ல இருக்குது. கிட்டத்தட்ட 6244 வேக்கன்சிக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருந்தாங்க குரூப் 4 எக்ஸாம். அதுக்கப்புறம் திரும்ப வந்து பார்த்தா ஒரு 600 வேக்கன்சியை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ 480 மேலே இன்க்ரீஸ் பண்ணி டோட்டலாக 6720 வேக்கன்சி இருந்துச்சு. அதுக்கான எக்ஸாமும் வந்து பார்த்தா கம்ப்ளீட் ஆகிடுச்சு. எக்ஸாமுக்கான ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் அக்டோபர் மாதம் இந்த மாதம் தான் உங்களுக்கான ரிசல்ட் வந்து வெளியிட போகிறாங்க. ஸோ ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் எண்டில் கண்டிப்பாக நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், ரிசல்ட் கண்டிப்பாக வெளியே இருக்கும். ஏன்னா அதுக்கான ப்ராசஸ் வந்து போயிட்டுருக்கு. ரிசல்ட்டுக்கான அந்த ஓஎம்ஆர் ஷீட் வந்து பார்த்தா வேலேஷன்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்த மாதம் எண்டுக்குள்ள ரிசல்ட் கண்டிப்பாக வந்து அப்டேட் ஆகிடும். இது குறித்து பல அதிகாரிகள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, குரூப் 4 தேர்வு முடிவு இந்த மாதம் வந்து பார்த்தா அக்டோபரில் வெளியிடப்பட உள்ளது. குரூப் 4ல உள்ள பதவிகள் அரசின் பல்வேறு துறைகளிலிருந்து தொடர்ந்து வந்த மண்ணம் உள்ளன. ஏற்கனவே நடத்தப்பட்ட ஒரு தேர்வில் அறிவிக்கப்பட்ட காலியிடங்கள் எண்ணிக்கையை தேர்வு முடிவுகள் வெளியாகும் நாள் வரை அதிகரிக்கவும் முடியும். அதே போல் அத்தேர்வில் குறிப்பிட்ட கல்வி தகுதியோட வேறு பதவிகளுக்கான காலியிடங்கள் வந்தாலும் அவற்றை சேர்க்க முடியும். அந்த வகையில் குரூப் 4 தேர்வுக்கான பணியிடங்களின் எண்ணிக்கை கணிசமாக அதிகரிக்கும். எத்தனை இடங்கள் வரும் என்பதை தற்போது குறிப்பிட்டு சொல்ல இயலாது. இவ்வாறு அந்த அதிகாரி வந்து பார்த்தா குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ குரூப் 4 வேக்கன்சி வந்து பார்த்தா கண்டிப்பாக அதிகரிக்கின்றதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஏறத்தாழ 10,000 பணியிடங்கள் வரலாமென தகவல் இருந்த வட்டாரங்கள் தெரிவித்தன. அண்மையில் நடந்த குரூப் 2 மற்றும் குரூப் 2A-க்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் இருக்க பாருங்கள், அதுக்கான வேக்கன்சியை வந்து பார்த்தா இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்றத வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இதுதான் உங்களுக்கான அப்டேட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போதைக்கு டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 நோட்டிஃபிகேஷனுக்கான வேக்கன்சி கண்டிப்பாக அதிகரிக்க போகுது. ஸோ பல்வேறு தரப்புலேருந்து பல்வேறு டிபார்ட்மெண்ட்லேருந்து அதுக்கான வேக்கன்சி வந்து சொல்லிட்டு வராங்க டிஎன்பிஎஸ்சிக்கு. அந்த எல்லா வேக்கன்சியும் வந்து பார்த்தா டிஎன்பிஎஸ்சி அப்டேட் பண்ணி குரூப் 4 வேக்கன்சி கூட கண்டிப்பாக அப்டேட் பண்ணிவிடுவாங்க. ஸோ வேக்கன்சி அதிகரித்தா கட் ஆஃப் கண்டிப்பாக குறையும். இதனால் தேர்வர்களுக்கு ஒரு நல்ல செய்தியை வந்து சொல்லலாம். ஸோ இந்த மாதம் எண்டில் உங்களுக்கான ரிசல்ட் வெளியாகும். ரிசல்ட் வரதுக்கு முன்னாடி வேக்கன்சி கண்டிப்பாக அப்டேட் பண்ணிவிடுவாங்க, அதிகரிச்சிடுவாங்க. அல்லது ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் வேக்கன்சி கூட அதிகரிக்கலாம். எப்போ வந்தாலும் சரி, வேக்கன்சி அதிகரித்தா ஓகே தான். அதேமாரி இந்த மாதம் ரிசல்ட் வெளியாகும்னு சொல்லியிருக்காங்க. எப்போன்றது எக்ஸாக்ட் தேதி வரல. மேபி வந்து பார்த்தா இந்த எண்டில் கண்டிப்பாக நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். ஆல் த ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நிலையில சந்திப்போம். நன்றி, வணக்கம்.